வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இப்போ நாம் கொள்ளுக்காய் வேலை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் அதிகமாக காணப்படுகிறது. இது வறண்ட பூமியிலும் தரிசு நிலங்களிலும் வாய்க்கால் வரப்புகளிலும் தானே வளரக்கூடிய படர்ந்து வளரும் ஒரு செடியினமாகும். இது கூட்டம் கூட்டமாக வளரும் தன்மையுடையது. இதன் உயரம் 4 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதன் இயந்தழையை போன்று சீரடுக்கு வரிசையில் அமைந்திருக்கும். இதன் பூக்கள் சிவப்பு நிறம் கலந்த ஊதா நிறத்தில் காணப்படும். இதன் காய்கள் அவரைக்காய் போன்று சிறிய அளவில் சுனையுடன் இருக்கும். இதனுடைய சமூலம் யாவும் மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. இதற்கு மாற்று பெயராக அநேக பெயர்கள் உண்டு. காய்வேலை, கொட்காவேலை, கொளிஞ்சி, கொழிஞ்சி, கிச்சலி, சிம்மந்துகம் என்றும் இதனை கூறுவதுண்டு. இதனுடைய பொதுவான குணம், இதனால் வாத ஆதிக்கமும் நா வறட்சியும் போகும். தந்த மூல நோயும் சுள்ளு வடிய செய்கின்ற கபமும் அகலும். இந்த கொள்ளுக்காய் வேலையை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இதனுடைய வேரை கொஞ்சம் கொண்டு வந்து உக்கா அல்லது சிலுமியில் வைத்து நெருப்பிட்டு வரும் புகையை உள்ளுக்கு இழுக்க அதிக கபத்திலுண்டான இருமல், இறைப்பு, நெஞ்சடைப்பு இவைகள் விலகும். இதனுடைய வேரை கொஞ்சம் கொண்டு வந்து சுத்தம் செய்து அதனுடன் சிறிது மஞ்சள் கூட்டி அரிசி கழுவி எடுத்து ஜலமிட்டு அரைத்து அல்லது பசும்பால் விட்டு அரைத்து கண்டமானையினால் உண்டான வீக்கத்திற்கு பற்றுபோட குணமாகும். மேலும் இதன் வேரை 20 கிராம் அளவிற்கு எடுத்து சுத்தம் செய்து அதனுடன் 5 மிளகு சேர்த்து இடித்து 2 கப்பு நீர் விட்டு 1/2 கப்பாக வற்ற காய்ச்சி 50 மில்லி வீதம் நாள் 1க்கு 2 வேளையாக 1 வாரத்திற்கு அறிந்து வர பித்தம் சம்பந்தமான ரோகங்கள் ஒழியும். மண்ணீரல், கல்லீரல், குண்டிக்காய் இவற்றில் உண்டான வீக்கங்கள் போகும். மேலும் இதன் வேரை மோர்விட்டு அரைத்து அதை மோருடன் கலந்து கொடுக்க வீக்கம், பாண்டு, இரத்த கெடுதினால் உண்டாகும் முகப்பரு, கட்டி, ராஜப்பிளவை இவைகள் யாவும் குணமாகும். இன்னும் சிறுநீரகக் கோளாறால் ஏற்படுகின்ற முகவீக்கம், கை கால் வீக்கம் முதலியவை குணமாகும். இந்த கொள்ளுக்காய் வேலை இலைகளை கொஞ்சம் கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து குடித்து சலித்து அதனுடன் புளித்த தயிர் சேர்த்து தினமும் கொடுத்து வர மூலம் குணமாகும். மேலும் இந்த மூலிகையானது சித்த மருத்துவத்தில் வெள்ளி மற்றும் அன்னபேதி ஆகிய இரண்டையும் பஷ்பமாக்க இதன் சாறை பயன்படுத்துவது உண்டு. இதனுடைய வேரை கொஞ்சம் கொண்டு வந்து சுத்தம் செய்து லேசாக இடித்து 2 கப்பு நீர் விட்டு 1/2 கப்பாக வற்ற காய்ச்சி 50 மில்லி வீதம் கொடுத்து வர குண்மம், அஜீரண பேதி இவைகள் போகும். இக்கஷாயத்தை வாய் குப்பளித்து வர வாய் ரணம், வாய் நாற்றம், தந்த மூல ரோகங்கள் இவைகள் யாவும் குணமாகும். இந்த கொள்ளுக்காய் வேலையில் அநேக நற்பயன்கள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.